Hey, hello gamers, welcome back to the Tamil Gamers Brother Udai KTGB. Okay guys, welcome back to another video. So, innaikkana video la enna paakaporom pathina indha Cobra event ku apparam pathina Skyler andha or update varapodu. So, adha pathi nariya vishayangal paakaporom. So, kandipa andha ungalku indha video romba pidichirukku. And rendu naala vera video illa, innikku da rendu naal kalichu innikku da video potturukom. Adhu yen appdinu pathina oru sila velaiyil nammalku andha inga company la andha fulla concentrate panna aarambichitanga. Gatti correct ah andha video podamulla, but na mudinja alavu pathina inimel andha mari endha or idhum illama correct ah ungalku andha exact ah andha டான் டான் வீடியோ வரும். நாளைக்கு காலைல கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோ கன்ஃபார்ம் இருக்கு. நாளைக்கு இல்லை, இனிமேல் ரெகுலராகவே இருக்கு. ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க மெயினாக. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, சஜஷன் ப்ராப்ளம் இருக்குது நம்ம சேனலுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன்லேயே போக முடியுது. முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்கேட் போர்டை காமிச்சு விட்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேட் போர்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் ஈவெண்ட்டில் வர போகிற ஃப்ரீயாக கொடுக்க போகிற ஒரு ஸ்கேட் போர்ட். ஸோ வேற லெவலில் இருக்குல்ல. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கேஎஸ்க்கு ஒரு ஸ்கின். ஸோ இந்த எஸ்கேஎஸோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் அண்ட் அக்யூரசி. இது வேற லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் டேமேஜ் அக்யூரசி. பட் இது பார்த்தீங்கன்னா தீம் பாக்ஸில் தான் வருது. கண்டிப்பாக வந்து வேற லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேமேஜ் கன்ஃபார்மு, பட் அந்த அக்யூரசி தான் நான் கெஸ் பண்ணுறேன் என்னவா இருக்கும்னு. அது அவங்க தான் அது உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்க்கு தெரிஞ்சதுன்னா பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூயா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து புதுசாக இல்லை, நம்ம ரொம்ப நாளாக பூயா லைவ் நடத்திட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பூயா லைவ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பூயா லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துறேன். சரி ஓகே குமார், பூயா லைவில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், எதுக்காக பூயா லைவ் கூப்பிட்ற அப்படின்னா ஜாலியாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். நம்ம ஷேடி தான் மேக்ஸிமம் லைவ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் கம்பெனியில் இருக்கங்காட்டி நம்ம ஷேடி பையன் தான் வந்து மேக்ஸிமம் வந்து லைவ் பண்ணுவோம். ஃபேஸ் கேம் லைவ் பண்ணிட்டு ஜாலியாக விளாண்ட்டு அப்புறம் வந்து ரேண்டமாக பார்த்தீங்கன்னா டீம் கோட் போட்டு வந்துட்டு அவன் சும்மா வந்து நீ வந்து ஒரு 5 கிலோ வச்சு பூயா போடு ப்ரோ, இல்லைனா வந்து ஒரு 6 கிலோ வச்சு பூயா போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி டீம் கோடில், அதாவது நம்ம பூயா போட்டு அவன் 6 கிலோக்கு இதை வச்சுருந்தானா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் வந்து டாப் பண்ணி விட்ருவான். ஸோ இதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ பூயாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க், அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லைட்டாக உளறிட்டேன், ஏன்னா ரெண்டு நாள் வீடியோ போல இல்லை, அந்த ஃப்ளோ போயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இது போகிறதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெத் லூட் பாக்ஸு. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம வந்து இந்த கேரக்டர் பார்த்தலாம். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நார்மல் இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வரப்போகிற கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் பற்றி நான் வந்து பெருசாலாம் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இந்த கேரக்டரோட பவர்லாம் வந்து நீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அடுத்தது வரப்போகுது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்டிபின்னு ஒரு, அது என்னது, இது தாய்லாண்டா வியட்நாமோ ஏதோ ஒரு ஊரோட சிங்கரு. ஸோ இந்தியன் சிங்கர் மட்டும் யாரையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் அனிருத்து இல்லை வந்து நம்ம ஏஆர் ரகுமானே அந்த மாதிரிக்கு இது எடுத்தால் நல்லாயிருக்கும், பட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எடுத்தால் சித் ஸ்ரீ ரம்கி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதார். ஸோ ரெண்டு அவதார் காமிப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைலர் ஃபோட்டோ போட்டது அந்த கேரக்டர் வாங்கினீங்கன்னா வரக்கூடிய அவதார். கின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன அவதார்னே தெரியல, பட் நல்லா க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த அவதார் தான். ஸோ ரெண்டு அவதாரும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது இந்த இதில் நிறையா காமிக்க போகிறேன் உங்களுக்கு. வாலு அப்புறம் ஒரு வேறு லெவலில் ஒரு ட்ரெஸ்ஸு எமோட்ஸ் எல்லாமே காமிக்க போகிறேன். ஸோ செமையாக இருக்கும் சீரீஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வால். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வால். ஸோ இந்த வாலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எம்டிபி அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ பிளாக் கலர் வால் ரொம்ப நாள் கழிச்சு வருது. கண்டிப்பாக வந்து வேறு லெவல் சீன்ஸாக இருக்கும், தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வாழையை வாங்கி வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கலாம் இந்த வால். இந்த வால் கன்ஃபார்ம் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வரும். எப்படியும் ஃப்ரீயாகலாம் கொடுக்குறக்கு வாய்ப்பே இல்லை. வாளுங்கிறது ஃப்ரீ என்கிற அகராதியிலிருந்து தூக்கி விட்டார்கள். ஸோ வால் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், எமௌண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு. ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு டான்ஸ் எமௌண்ட்டு போடு ஒக்கா முக்கா செமையாக இருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது கைஸ் சீரீஸ்லுமே. அமௌண்ட்டு நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். அந்த அமௌண்ட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. போடு போடு டேங்கப்பா, செம்மையாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஏதாச்சும் டாப் அப் ஈவெண்ட்டில் வரலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஈவெண்ட்டில் வரலாம். மேக்ஸிமம் டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வரும் அமௌண்ட்ஸ் எல்லாமே. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு பேனரு. இருந்தாலும் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடணும்ல. ஸோ அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து M249 ஒரு கன் ஸ்கின்னு, M249 ஒரு கன் ஸ்கின். ஆமாம் ப்ரோ, M249 ஒரு கன் ஸ்கின் தான். இது பார்த்தீங்கன்னா டேமேஜ், அப்புறம் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் என்னமோ கம்மி, அப்புறம் இன்னொன்று என்னமோ வந்து ப்ளஸ் ஆகுது. அது என்னன்னே தெரில, என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்கானுன்னே தெரில. டேமேஜ் மட்டும்தான் நம்ம மண்டைக்கு வழங்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்ருங்க. அண்ட் வந்து முடிஞ்சளவு நம்மளுக்கு வந்து பூயாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி
சப்போர்ட்டை கொடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சஜஷனே போக மாட்டேங்குது, ஏதாச்சும் பார்த்து பண்ணி கொடுங்க. அண்ட் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் காஸ்டியூம். ஸோ இந்த காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து அது ஸ்பெஷல் காஸ்டியூம் தான், ஒரு ஈவெண்ட்ல வரும், மேக்ஸிமம் ஃபேடட் வீல்ல வரும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ல வரும். பங்கமாக இருக்குது இந்த காஸ்டியூம், எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த காஸ்டியூம். ஸோ இந்த காஸ்டியூம் உங்களோட கருத்துக்கள் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு காஸ்டியூம் சீரியல்மே, சும்மா வந்து ஆ ஊ ஆ அப்படிங்கிறக்காகலாம் சீரியல்மே ஒரு செம்மையான காஸ்டியூம் அது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அந்த காஸ்டியூம், ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான காஸ்டியூமு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஷர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகல, அக்யூரஸியும் ரேட் ஆஃப் ஃபயரும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இப்படி ஒன்று இருக்கா, அக்யூரசி ப்ளஸ் ரேட் ஆஃப் ஃபயர் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா பார்ப்போம். இது வந்து கிரனேட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ யாரும் வந்து ஒரு ஒரு பேனிக் ஆக வேண்டியதில்லை. ஸோ இந்த கிரனேடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. கிரனேடுங்கிறது இப்போ வந்து நம்ம இதில் ஃப்ரீ அப்படின்னு ஆக்கிட்டாங்க. வாழெல்லாம் காசு, கிரனேடெல்லாம் ஃப்ரீயே. அதே மாதிரி மேல் காஸ்டியூம்லாம் காசு, ஃபீமேல் காஸ்டியூம்லாம் ஃப்ரீயே. தீம் பாக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயே, லெஜண்ட் பாக்ஸ் எல்லாம் இது அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ கோப்ராவோட ஃபிஸ்ட்டு, ஸோ இந்த ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுட்டு தான், ஏன்னா வந்து ஸ்னோ ஃபிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அண்ட் இந்த ஃபிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வர மாதிரி இருந்தால் கொடுத்துருப்பாங்க எனக்கு, அந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அது என்னது இது அந்த நாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டம்ஸாக காமிச்சனில் அப்போயே கொடுத்துருப்பாங்க. பட் இதை கொடுக்காது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ வந்துச்சுன்னா பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு தெரில. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன தனி காமிக்க விரும்புகிற அந்த ஆஸ்டேலாம் மாஸ்கா ஒன்றும் இல்லை, அந்த டிஷர்ட்டு தான். ஸோ இந்த டிஷர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற டிஷர்ட், இதில் ஃப்ரீயாக கொடுக்க போகிற டிஷர்ட் அந்த ஸ்கைலர் ஈவெண்ட்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய அப்டேட். அண்ட் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேங்க் புஷிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ரேங்க் புஷிங், ரேங்க் சீசன் மாறுது. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி வந்து ரேங்க் புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக இனிமேட்டு கன்ஃபார்ம் வேறு லெவலில் இருக்கும் நம்ம சேனல். ஓகேவா? ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதை சொல்லிடுறேன், இந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வர ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெஸ்ஸு. மேல் மேல் காஸ்டியூமும் செம்மையாக இருக்கும், எல்லா மேல் அதாவது நம்மளை மாதிரி பசங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபீமேல் காஸ்டியூம் வந்து பொண்ணுகளுக்கும் பிடிக்கும். ஸோ சூப்பரான காஸ்டியூம் ரெண்டுமே. இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க, அந்த கிரேட்டில் 25 டைமண்ட் கொடுத்து அந்த இது வாங்கணும். அந்த 60 டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டா நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்திருக்கு, அதனால வந்து டெக்னோலஜி சொல்லிட்டேன். ஸோ முக்கியமாக வந்து ரேங்க் புஷ் பற்றி ஏதாச்சும் டிப்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்காக வந்து அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பக்கத்துக்கு பெல் பண்ணி அமுச்சு விட்ருங்க. ஓகே, கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிறோமா நினச்சிட்டு தலைவர் பாய் சி ஃப்ரம் டீம் தாமல் கேமர்ஸ் பிரதர்ஹுட். ஓய் எவ்ரிவன், டேக் கேர், பீஸ். அண்ட் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், ஸ்ப்ரெட் லவ், டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்டர் கைஸ், ஸ்ப்ரெட் லவ் கைஸ். பபாய் எவ்ரிவன், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல் கைஸ். பபாய்.